காட்டில் சிங்கம், புலி, கரடி, மான், ஓநாய், அப்புறம் பறவைகள், குயில், மயில், சிட்டுக்குருவி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்த சிங்கராஜா பிறப்பில் தான் சிங்கமாக இருந்தார். ஆனால் அதுக்கிட்ட சிங்கத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கொடுமைப்படுத்துறது, மற்றவங்களை அடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி குணம்லாம் இல்லாமல் அன்பு, அடக்கம், நீதி, நேர்மை போன்ற நற்குணங்களை ஒரு இடமாக வச்சுட்டு இருந்துச்சு. இந்த அதிசயம் காட்டு விலங்குகளுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது, நம்ம சிங்கராஜா நம்மளை யாரையும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் என்ன செய்யுது, இந்த காட்டில் கிடைக்கிற பூக்களை வச்சுக்கிட்டு மாலையாக தொடுத்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மலர் வளையமாக செஞ்சு சிங்கராஜா மேலே நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போகுது. சிங்கமும் மற்ற விலங்குகள் கேட்டுக்கொண்டதுனால நானும் தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குச்சு. சதாயமான பிறகு, தலைவரான பிறகு, சிங்கம் எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் ஒரு நாள் மீட்டிங் போகிறதுக்கு கூப்பிடுச்சு. எல்லாரும் வந்த பிறகு சிங்கம் பேச ஆரம்பிச்சுது. நண்பர்களே, நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், இதுவே நமது குறிக்கோள். விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஓநாயும் மாட்டுக்குட்டியும் கூடி வாழ வேண்டும். மலைப்பாம்பும் ஆட்டுக்குட்டியும் கூட பேதமின்றி பழக வேண்டும். யாரும் யாருக்குமே பகை இல்லை என்ற நிலை அனைவரும் ஏற்படுத்த வேண்டும். நம்மில் இருக்கும் வேற்றுமையெல்லாம் நீக்கிவிட்டு ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொள்கையை வெளியிட்டது. இந்த உரையை கேட்ட அனைத்து விலங்குகளும் என்ன செஞ்சிச்சு, ஆரவாரமாக கைத்தட்டி சந்தோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அப்போது அங்கே துளி குவிச்சிட்டு வந்த முயலந்து வலியோர் எளியோரை வதைக்காமல் காப்பாற்றும் என் தலைவாக வாழ்க அப்படின்னு சொல்லி மாலை போட்டு போணுச்சு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கம் எப்படி இருந்தார்னு பார்த்தீங்களா, உலகில் நல்லவர்கள் இருக்கின்றனர், வல்லவர்களும் இருக்கின்றனர். நல்லவர்கள் வல்லவர்களாக இருப்பதில்லை, அப்படி இருந்துவிட்டால் உலகமே அவனுக்கு அடிபணிந்துவிடும் அப்படிங்கிற இந்த விஷயம் உங்களுக்கு இந்த கதையில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். மறுபடியும் வேறு ஒரு கதையில் சாப்பிட்டுமா? பாய். தேங்க்யூ.